உங்களே ஒரு உழுத்து கூட்டு வரும்போது அடித்து உதச்சி வியாதியை கொடுத்து ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்து அப்புறம் உழுத்து வாங்குற அப்படிப்பட்ட அவர் பாம்பே டான் கிடையாதுங்க. லூக்கா அஞ்சில் கர்த்த நஷ்டத்தை உண்டு பண்ணி என்ன செய்யலை அழைக்கவே இல்லை. லூக்கா 5:6 அந்தப்படி அவர்கள் செய்து தங்கள் வலை கிடைத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற பகலிருந்து கூட்டாளி வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்ய காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசு பார்த்து விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டுமென்றான். இவனுக்கு பாவத்தை பற்றியே பேசலை. நீ பாவி, நீ அந்த பாவி, இந்த பாவி, இது அந்த பாவி, இந்த பாவத்தை பற்றியே பேசலை. என்ன செஞ்சார் ஆண்டவர்? ஆசீர்வதிச்சார். எப்படிங்க? ஆமாம், விலைய ஆசீர்வதிச்சுட்டு பணத்தை கொட்டு கொட்டுன்னு கொட்டினார். அவனுக்கு அப்படியே மீன், அப்படியே 2 படத்தடியாக மீன் வந்துட்டே இருந்துச்சு. இவன் ஆண்டவரே அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக, ஆண்டவர் பாவியான மனுஷங்கிறார். இப்போ இயேசு சொல்கிறாரு, கீழே பார்த்தீங்கன்னா 10 இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ எப்படி இயேசு கூப்பிட்டாரு, எப்படி கூப்பிட்டாரு, படவில் ஒன்றுமே இல்லை, நட்டமாயிருச்சு, சோத்துக்கு வழி இல்லை, பிஸ்னஸ்லாம் நாட்டமாயிருச்சிங்க பாஸ்டர், பிஸ்னஸ்ஸே சரிபடல, வச்சதெல்லாம் விளங்காமல் போச்சு, அப்போ வான்னு கூப்பிட்டாரா? 2 படகு நிறைய மீனை கொடுத்துட்டு இப்போ ஊழித்துக்கு வாங்குறார். அதான் நம்முடைய தேவன். நாம் வந்து தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், நஷ்டத்தை உண்டு பண்ணுறாரு. பாருங்கள், சிலவர்கள்லாம் இவங்களை விட்டால் யாருமே அவருக்கு இல்லைன்னு ஒரு எண்ணம் மாட்டிருக்கு. இப்போ சொல்கிறார், நான் ஊழித்து வராமல் அங்கே ஓடனே, நான் ஊழித்து இங்கே ஓடனே, கற்று விடலையே, காலை உடைச்சாரு. டே அப்பா, இவர் இல்லாமல் ஒரு ஆள் இல்லையாட்டிருக்கு. கற்று விடலையே பாஸ்டர், நீ காலை உடைச்சாரு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா ஐயோ, ஊழிஞ்சிருமிஞ்சு, அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் கால் போட்டு பிளேட்டு போட்டு இப்போ ஊழி பண்ணிருக்கிறேன். சிலவங்களாம் இவங்களை விட்டால் ஆளே இல்லைன்னு ஒரு எண்ணம், மேதாவித்தனம், மிதவு மிதவும். ஆமாம், அப்படிலாம் கத்தர் செய்ய மாட்டாருங்க, அப்படிலாம் கத்தர் செய்ய மாட்டேன். இப்போ இவங்களை விட்டால் ஆளே இல்லைன்னு நினைப்பாங்க. நான் அங்கே போனேன், இங்கே போனேன், சாகலான்னு போனேன், கத்தர் வந்து இதெல்லாம் நட்டம் ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, ஊழித்து வந்தேன் அப்படின்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு ஆகாது. கத்தர் எப்பொழுதும் சார் ஆஸ்வதிக்கிற, உங்களை ஒரு ஊழித்து கூட்டு வரும்போது அடித்து உதச்சி வியாதியை கொடுத்து ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்து அப்புறம் ஊழித்து வாங்குற அப்படிப்பட்ட அவர் பாம்பே டான் கிடையாதுங்க. ஆண்டவர் எல்லாம் ஆண்டர் பாம்பே டான் வச்சுக்கிறாங்க. சரிங்களா, ஏதோ ஒன்று பண்ணாலும் ஏதோ செஞ்சு உள்ளுக்குள்ளே அனுப்பிச்சிடுவார். அவர் கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர், அவர் யாரையும் கம்பல் பண்ணி கட்டாயம் இல்லை. அவர் நீங்கள் எதை செஞ்சாலும் அது கத்தருடைய ஊழியம், நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அது கத்தருடைய ஊழியமாக இருக்குது. நீங்கள் டாக்டர் ஆகிறீங்க, அது கத்தரை செய்கிற ஊழியம். நீங்கள் இன்ஜினியராக கத்தரை செய்கிற ஊழியம். டீச்சராக கத்தரை வியாபாரம் பண்ணுறீங்களா, உங்கள் தலைமையில் ஆசை வந்தவங்க, நீங்கள் கத்தரை செய்கிற ஊழியம். ப்ளம்பர் பண்ணுறீங்களா, கத்தரை செய்கிற ஊழியம். எந்த வேலை செஞ்சாலும் சரி, ப்ளம்பரோ எலக்ட்ரிஷனோ எது செஞ்சாலும் கத்தருடைய ஊழியம். ஊழியம் தான் சரிங்க.